வணக்கம். வணக்கம். தேசிய செய்தி ஒளிபரப்புடன் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நான் நாகரத்னம் தீவதர்ஷினி. நான் இர்ஷா தேகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தெழுச்சி பெறும் புலனர்வை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட பல செயற்திட்டங்கள் ஜனாதிபதியினால் இன்று மக்களிடம் கையளிப்பு. கோட்டாபே ராஜபக்சவின் பிரஜா உரிமைக்கு எதிரான மனு தொடர்பில் கருத்தில் கொள்ளும் செயற்பாடுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நாளை வரை ஒத்திவைப்பு. பணிப்பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள புகையிரத ஊழியர்கள் சேவையை விட்டு விலகிச் சென்றவர்களாக கருதி நடவடிக்கை எடுக்க தீர்மானம். தேர்தல் சின்னம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. ஆப்பிரிக்க நாடான மாலியில் அமைந்துள்ள ராணுவ சோதனை சாவடிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 25 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். புத்தெழுச்சி பெறும் புலனுறுவை மாவட்ட அபிவிருத்தி செயற்திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட பல செயற்திட்டங்கள் இன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் மக்களிடம் கையளிக்கப்பட்டன. புத்தெழுச்சி பெறும் புலனுறுவை அபிவிருத்தி வேலை திட்டத்தின் நிர்மாணிக்கப்பட்ட குமுதபுர ஆரம்ப கல்லூரியின் புதிய வகுப்பறை கட்டிடம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. இதற்கென 55 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. வகுப்பறை கட்டிடத்தை மாணவர்களிடம் கையளித்த ஜனாதிபதி மாணவர்களின் செயற்பாடுகளையும் பார்வையிட்டார். பாடசாலை மாணவர்களுக்கு உபகரணங்கள் உட்பட நூலகத்திற்காக புத்தகங்களை வழங்கும் செயற்பாடு உட்பட மேலும் பல பணிகள் இடம்பெற்றன. இதேவேளை 56 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட பகல அம்பகசபவ ஸ்ரீ ராகுல கல்லூரியின் வகுப்பறை கட்டிடமும் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதி தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. பாடசாலை மாணவர்களுக்கு பண்புசார் தரமிக்க கல்வியை வழங்குவது இதன் நோக்கமாகும். புத்தெழுச்சி பெறும் புலனுறுவை அபிவிருத்தி திட்டத்தின் மெதிரிகிரிய ஸ்ரீ ஜெயபிம்பாரம விகாரில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய சமய பாடசாலை கட்டிடம் மாணவர்களிடம் கையளிக்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கலந்து கொண்டார். இதற்கென 28 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. கல்லூரியை ஜனாதிபதி பார்வையிட்டார். மெதிரிகிரிய பிரதேசத்தை வசப்படமாக கொண்ட திலான் மதுசங்கன் சந்திரசேகாக 5 லட்சம் ரூபாய் நிதியும் இதன்போது அன்பளிப்பு செய்யப்பட்டது. இதேவேளை மெதிரிக்கிரிய ஸ்ரீ விஜயராம விகாரையில் சமய போதனை கட்டிடமும் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. இதற்கென 35 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. மெதிரிக்கிரிய புதிய நகரில் சரஸ்வதி தேவி பிரிவினாவில் நிர்மாணிக்கப்பட்ட தான மண்டபத்துடன் மகா சங்கத்தினருக்கான தங்குமிட கட்டிடத்தை சாசனத்திற்கு பூஜை செய்யும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. புத்தெழுச்சி பெறும் புலனுறுப்பு அபிவிருத்தி திட்டத்தின் இதற்கென 74 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. மகா சங்கத்தினர் பிரீத் பிரயாணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினார்கள். சன்சுன்கம ஆரம்ப கல்லூரியில் 5 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட வகுப்பறை கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. தலா கொலபவ ஆரம்ப கல்லூரி வகுப்பறை கட்டிடமும் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. இதற்கென 55 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. மகாத்மா காந்தியின் 150வது ஜனன தினத்தை முன்னிட்டு விசேட நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இடம்பெற்றது. 1869 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பிறந்த மகாத்மா காந்தி பிரிட்டனின் காலனித்துவ ஆட்சியிலிருந்து இந்தியாவுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கவும் உரிமையை வென்றெடுக்கவும் பாடுபட்ட ஒப்பற்ற தலைவர் ஆவார். இந்திய தேசிய காங்கிரஸ் ஊடாக அவர் ஆற்றிய சேவைகள் அளப்பரியவை. ஒரு சட்டத்தரணியாகவும் கடமையாற்றிய மகாத்மா காந்தி சமூக நீதிக்காக அர்ப்பணிப்புடன் பாடுபட்டார். அன்னார் 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி தமது 78வது வயதில் காலமானார். இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னோடியான மகாத்மா காந்தியின் 150வது ஜனன தினம் இன்றாகும். இதனுடன் இணைந்ததாக காந்தி ஜெயந்தி வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காந்தியின் உருவசிலைக்கு ஜனாதிபதி மலர் மாலை அணிவித்தார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தரஞ்சித் சிங் சந்துவும் மலரஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் உதய ஆர் செனவிரத்ன உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள். மகாத்மா காந்தியின் 150வது ஜனன தினத்தை முன்னிட்டு அலரி மாளிகையில் அன்னாரது உருவசிலை திரைநீக்கம் செய்யப்பட்டது. இது தொடர்பான நிகழ்வில் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தரஞ்சித் சிங் சந்துவும் பங்கேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து உருவசிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் காந்தி ஜெயந்தி நினைவு முத்திரையும் வெளியிடப்பட்டது. நிகழ்வில் அமைச்சர்கள் நவீன் திசாநாயக்க, அப்துல் ஹலீம், சாகல் ரத்நாயக்க உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனா்.
முன்னாள் அமைச்சர் அதாவது செனவரத்ன, முன்னாள் பிரதியமைச்சர் டபிள்யூ பி ஏகநாயக் ஆகியோர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அமைச்சர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென தீர்மானித்துள்ளனர். இது பற்றி அறிவிக்கும் செய்தியாளர் மாநாடு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. அமைச்சர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிடுகையில், முன்னாள் அமைச்சர் கௌரவ அதாவது செனவரத்தின, முன்னாள் பிரதி அமைச்சரான டபிள்யூ பி ஏகநாயக் ஆகியோர் எனக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர். அதேபோன்று முன்மாதிரியான அரசியலுக்கான தேசிய அமைப்பு உட்பட பல அரசியல் கட்சிகள் எனது ஜனாதிபதி தேர்தல் வேலை திட்டங்களுக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்தார். දෙපළටත් මේ ජනතා ව්‍යාපාරයේ ඒ සියලුම සමාජිකින්ටත් මගේ ස්තුතිය සහ ප්‍රණාමය පුද කරන්නට කැමතියි. மகே தேசபாலனே முன்னாள் அமைச்சர் அதாவது செனவரத்ன கருத்து வெளியிடுகையில், இந்த சந்தர்ப்பத்தில் எனது அரசியல் எம்முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பில் சிந்திக்கும் போது நாட்டிற்கே முக்கியத்துவம் வழங்க வேண்டியுள்ளது. எனது அரசியலுக்கும் ஐக்கிய தேச கட்சி அரசியலுக்கும் இடையில் பாரிய வித்தியாசங்கள் உள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜாவரத்ன 1976 எனது கையை பிடித்து, அதாவது என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள், அமைச்சு பதவியை வழங்குவேன் என்று கூறினார். உங்களது நேர்மையும் திறமையும் நான் பாராட்டுகிறேன். இதன் மூலம் நாட்டிற்கு சேவையாற்ற எம்முடன் இணையுங்கள் என்று கூறினார். எனது அரசியலும் உங்களது அரசியலும் வித்தியாசமானது என்று நான் அவரிடம் கூறினேன். இதனால் எனக்கு உங்களுடன் இணைய முடியாது என்று கூறினேன். நான் 1960 திதிகம தேர்தல் தொகுதியில் டட்லி சேனநாயக்காவுடன் போட்டியிட்டேன். 3 பாராளுமன்றம் அக்காலத்தில் கலைக்கப்பட்டது. 2வது தடவையும் எனக்கு போட்டியிட ஐக்கிய தேச கட்சியினால் அழைப்பு விடுக்கப்பட்டது. நான் சமாஜ கட்சியுடனே கொள்கையுடனே பாராளுமன்றத்துக்கு செல்வேன். வேறொரு கொள்கையுடன் பிரவேசிக்க மாட்டேன். ஐக்கிய தேச கட்சி அழைப்பை அந்த சந்தர்ப்பத்தில் மறுத்தேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணையுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டது. நான் அங்கு செல்லவில்லை. கடந்த 10 இந்நாட்டில் ஊழல் மோசடிகள் தொடர்பிலே கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. உயர்மட்டத்தினர் உட்பட அமைச்சர்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன. நாட்டு மக்கள் இது தொடர்பில் அதிருப்தியடைந்த நிலையில் உள்ளனர். இவ்வாறு ஊழல் மோசடிகளற்ற ஒருவரை தெரிவு செய்யும் எண்ணம் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. முன்மாதிரியான அரசியல் அமைப்பொன்றை உருவாக்க இவ்வாறான காரணங்கள் முக்கியமானதாகும். தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும். எம்முடன் பல கட்சிகள் இணைந்துள்ளன. அந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சினை, இந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சினை. கூடுதலாக மக்கள் ஆதரவு இருப்பவர்களுக்கே நாம் எமது ஆதரவை வழங்க வேண்டும். மலர் மொட்டு கட்சியில் ஊழல் மோசடிகள் நிறைந்த பலர் உள்ளனர். இந்த பக்கத்திலும் மத்திய வங்கி தொடர்பில் பிரச்சனைகள் உள்ளன. நீங்கள் ஜனாதிபதியாக நியமனம் பெற்று அனைவருக்கும் சட்டத்தை உரியவாறு அமல்படுத்துமாறு நான் கேட்கின்றேன். ஊழல் மோசடிகளை நாட்டிலிருந்து ஒழிக்க தூய்மையான அரசியல்வாதி என்ற வகையிலும், நீங்கள் பொதுமக்களின் நேசர் என்ற வகையில் நாட்டை கட்டியெழுப்ப உரிய செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். ஊழல் மோசடிகளை ஒழிக்கும் பட்சத்தில் கணிசமான பணத்தை எமக்கு சேமிக்க முடிகின்றது. இதனால் அபிவிருத்திகளை எமக்கு முன்னெடுக்க முடியும். அந்த மலர் முட்டுக்கு எமது ஆதரவு வழங்கப்படும் பட்சத்தில் நாட்டில் பாரிய அழிவு இடம்பெறும். இதனால் நான் உங்களது வெற்றிக்கு ஒத்துழைப்பு வழங்க முன்வந்துள்ளோம் என்று தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழவுக்கு இடையில் இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளில் பிரதானமாக தேர்தல் சின்னம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைக்கு துரித கதியில் தீர்வு கிடைக்கும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வீரகுமார தீசா நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடக பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் வீரகுமார தீசாநாயக்க கருத்து வெளியிடுகையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழவுக்கு இடையில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் கூட்டமைப்பு யாப்புக்குரிய விடயங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழவுடனான உடன்படிக்கை தொடர்பான விடயங்களையும் நாம் நேற்று சமர்ப்பித்தோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழ செயலாளர் உட்பட வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்சவிடம் இதனை நாம் சமர்ப்பித்துள்ளோம். தேர்தலில் போட்டியிடும் சின்னம் தொடர்பில் பிரச்சினைகள் காணப்படுகின்றன. நாளை அல்லது நாளை மறுதினம் இதற்கு தீர்வு காண முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த நம்பிக்கையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளது என்று தெரிவித்தார். කියන්නේක ඉල්ලන්නේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ප්‍රමුඛව මේ රටේ ඉන්න ප්‍රගතිශීලී බලවේග ඒ වගේම ජාතික බලවේග මේ හැමෝටම පුළුවන්කම තියෙනවා පොදු ලකුණකට එකතු වෙන්න පොදු වැඩපිළිවෙලකට කියන්නේ ලකුණක් කිව්වොත් එහෙම මෙතන ජනාධිපති වේට්පාලර් සජිත් ප්‍රේමදාස උඩපඩ ඓක්‍ය දේශ කර්ෂි ප්‍රතිනිධිකල් ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසෙනවේ සම්දිතදාකවම් වීරකුමාර දිසානායක කුරිපිටාර් ව්‍යාපාර විදිහට ලකුණ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளருக்கோ கட்சிக்கோ ஆதரவு தேடும் வகையில் வீதிகளில் இருமருங்கிலும் உள்ள டிஜிட்டல் விளம்பர பலகைகளில் அல்லது திரையரங்குகளில் பிரசாரம் செய்வது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டுள்ளது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இத்தகைய பிரசாரம் தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைய சட்டவிரோதமானதாகும்.
விதிமுறைகளை மீறும் வகையில் பிரசாரங்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பதாதைகளிலும் திரையரங்குகளிலும் உள்ளேயும் பிரசாரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதால் இதற்குரிய ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவது தண்டனைக்குரிய குற்றம் என தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அக்டோபர் 4 தேதி வெள்ளிக்கிழமை அரச விடுமுறை தினமாக அறிவிக்கப்படவில்லை என்று உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. இன்று விசேட அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அமைச்சின் செயலாளர் எச் எம் காமினிசனவிரத்தினை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சகல கோரிக்கைகளுக்கும் தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சம்பள முரண்பாடுகளை அடிப்படையாக கொண்டு ரயில் எஞ்சின் சாரதிகள் உட்பட தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்துள்ள வேலை நிறுத்தத்தை வன்மையாக கண்டிப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளார்கள். வேலைநிறுத்தம் 7 நாளாகும் இன்று இடம்பெறுகிறது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது ரயில்வே ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக அந்த சேவை இணைந்த சேவையாக மாற்றி அமைப்பதற்கான யோசனைக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. அரச சேவையின் சம்பள நெருக்கடிக்கு தீர்வு வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட துணைக்குழுவுடன் தொழிற்சங்கத்தில் ஈடுபட்டுள்ள குழுவினர் 6 மணித்தியாலத்துக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அவர்களின் நெருக்கடிகளுக்கு வெற்றிகரமான முறையில் தீர்வு வழங்கப்பட்டதாக இராஜாங்க அமைச்சர் அசோக் அபேசிங்க தெரிவித்தார். இவ்வாறான நிலையிலும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது அரசியல் நோக்கங்கள் அடிப்படையாக கொண்டவையாகும் என்று இராஜாங்க அமைச்சர் கூறினார். இன்று காலை 7 சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் அறிவித்திருக்கிறது. வலிமையான ரயில்கள் சேவையில் ஈடுபடாமையினால் தாம் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். அபிவிருத்தி லொத்தர் சபை தமது சந்தைப்படுத்தல் முகவர்கள் மற்றும் சந்தைப்படுத்தும் உதவியாளர்களுக்கு DLB உபசரணை என்ற துணிப்பொருளில் ஆரம்பித்துள்ள வைத்திய முகாம் தொடரின் மற்றும் ஒரு கட்டம் பதுளை மாவட்டத்தில் இடம்பெற்றது. இது 6 வைத்திய முகாமாகும். இதன் மூலம் 500 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றனர். வைத்திய பரிசோதனை, மருத்துவ ஆலோசனைகளை வழங்குதல் மற்றும் மருந்து வகைகள் வழங்கப்பட்டுள்ளன. கண் சிகிச்சை மூலம் மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவர் சேனசூரிய பெரும, பொது முகாமையாளர் அனுர ஜயந்த் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்ட அரசு உத்தியோகத்தர்களுக்கான அனர்த்த அபாய குறைப்பு பயிற்சி நிறைய பூர்த்தி அடைந்திருக்கிறது. அம்பாறை மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அரசு உத்தியோகத்தர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். அபாய குறைப்பு மற்றும் முகாமித்தம் தொடர்பான பயிற்சிகள் இதன்போது வழங்கப்பட்டன. அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வி ஜெகதீசன் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றினார். கிளிநொச்சி A9 வீதியின் ஆணையிறவு பிரதேசத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளார்கள். இந்த விபத்து இன்று அதிகாலை 3 அளவில் இடம்பெற்றதாக கிளிநொச்சி போலீசார் அறிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த 2 டிப்பர் வாகனங்களுடன் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த வேன் ஆணையிறவு பிரதேசத்தில் மோதியமையினால் விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. வேன் சாரதி ஸ்தலத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். டிப்பர் வண்டியின் சாரதியும் வாகனத்தில் பயணித்த ஒருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கிளிநொச்சி போலீசார் சம்பவம் பற்றிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச சிறுவர் தின நிகழ்வுகள் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் கொண்டாடப்பட்டன. காரைதீவு விபுலானந்த முன்பள்ளி பாடசாலை மாணவர்களின் சிறுவர் தின நிகழ்வு கடற்கரையோரத்தில் இடம்பெற்றது. காரைதீவு பிரதேச சபையின் தவிசாளர் கே ஜெயஸ்ரீ நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். போட்டிகளில் வெற்றி ஈட்டிய மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஓட்டமாவடி பிரதேச செயலகம் ஒழுங்கு செய்திருந்த சர்வதேச சிறுவத்தின மற்றும் முதியோர் வார நிகழ்வு மீராவுடை அமீர் அலி கேட்பர் கூடத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜூத் நிகழ்விற்கு தலைமை தாங்கினார். வேர்கள் என்ற சஞ்சிகையின் 14 வெளியீட்டு நிகழ்வும் இடம்பெற்றது. சர்வதேச சிறுவர் தினத்திற்கு அமைவாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி சம்மாந்துரை அல்மரஜான் முஸ்லீம் மகளிர் தேசிய கல்லூரியில் நேற்று இடம்பெற்றது. வலய கல்வி பணிமனை இதனை ஒழுங்கு செய்திருந்தது. கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் IKG முதுபாண்டா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சிறுவர்களின் நடைப்பவனையும் அங்கு இடம்பெற்றது.
சர்வதேச சிறுவர் தினத்திற்கு அமைவாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த விளையாட்டு விழா சம்மாந்துறை அல் அரசத் மகாவித்யாலயத்தில் இடம்பெற்றது. மாணவர்களுக்கான இனிப்பு பண்டங்களும் இதன்போது ஆசிரியர்களால் வழங்கப்பட்டன. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு இந்த ஊர் இமாம் கசாலி வித்யாலயம் ஒழுங்கு செய்திருந்த விழிப்புணர்வு ஊர்வலம் நேற்று இடம்பெற்றது. மாணவர்கள் ஊர்வலமாக இந்த ஊர் பிரதேசத்தை சென்றடைந்தனர். கல்வி உரிமை தொடர்பாக மாணவர்களுக்கு இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. கிளிநொச்சி கண்டவளை பிரதேச சபைக்குட்பட்ட பிரமந்தனாறு வீதியை அபிவிருத்தி செய்யுமாறு கூறி ஆர்ப்பாட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. பிரதேசவாசிகளும் பாடசாலை மாணவர்களும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தனர். பிரமந்தனாறு சந்தியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் பிரமந்தனாறு பிரதான வீதியூடாக பிள்ளையார் கோயில் வளாகத்தை சென்றடைந்தது. இதனைத் தொடர்ந்து கவனயீர்ப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். பதாதைகளை ஏந்தியவாறு பாடசாலை மாணவர்களும் மக்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். பிரமந்தனாறு வீதி மோசமான நிலையில் காணப்படுவதனால் அதனூடாக பயணிக்க முடியாதுள்ளதென அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதுபற்றி உரிய தரப்பினர் கவனம் செலுத்தி இந்த வீதியை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்குடியேற்றத்துக்கு பின்னதாக குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பிரதேசத்தினுடைய 1 கிலோமீட்டர் எனும் இதுவரை திருத்தப்படவில்லை. 750க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்றனர். 4000க்கும் மேற்பட்ட மக்கள் இதிலே பிரயாணம் செய்கிறார்கள். பிரமந்தனாறு மயில்வாகபுரம் மற்றும் கொழுந்துப்புலம் என்கிற 3 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள், 2 பாடசாலைகள் இருக்கிறது. வெளி மாவட்டத்திலிருந்து இங்கே கற்பிக்க வருகிறார்கள். 4000 மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வீதியாலே பிரயாணிப்பதற்காக. ஆகவே இந்த பாதை மிக சீக்கிரமாக திருத்தப்பட வேண்டும், புனரமைக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் 4000 இந்த சமூகம் இன்னும் பின்தள்ளப்பட்ட போவதற்கு இந்த பாதை ஒரு காரணமாக அமைந்துவிடும். நாளை இங்கே ஒரு விபத்தோ ஒரு அவசரமோ தேவைப்பட்டால் அம்புலன்ஸ் வர முதல் அல்லது வந்தோ அவரை கொண்டு செல்வதற்கு முதல் இந்த பாதை நிமித்தமாகவே மறித்து போற நிலைமை இருக்கிறது. ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரமந்தனாறு பிரதேசத்தை மையப்படுத்தி இருக்கின்ற இந்த கிராமத்தில் மக்களுடைய போக்குவரத்தை பாதிக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த பாதை இருக்கின்றது. அரசியல் பிரதிநிதிகளுடைய வாக்கு வங்கிகளை நிரப்புகின்ற அளவுக்கு ஓட்டுக்கு உரிமையானவர்களாக அதிகமான மக்கள் இப்பிரதேசத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வருடா வருடம் அந்த மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்கின்றோம் என்று செல்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றுபட்டவர்களாக பிரமந்தனாறு பிரதேசத்தை அனைவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பிரதான பாதையாக இருக்கின்ற இந்த பாதையை நிவர்த்தி செய்து தர வேண்டும். எங்களுக்கு பாதை பிரச்சனை, திடீர்னு கெப்பணி தாய்பாருக்கு வருத்தம் வந்தா கூட ஆஸ்பத்திரி கொண்டு போற சூழ்நிலை எங்களுக்கு இல்லை. இந்த பாதை பிரச்சனை, நாங்க குடியமைத்து இங்க வந்ததுல இருந்து தான் இந்த எலெக்ஷன் ஒன்று ஓட்டு போடுறோம். எந்த பிரதிநிதி மாறா இருந்தாலும் சரி ஒற்றுமையா செயல்படுங்க, பாகுபாகு பார்க்காதீங்க, எல்லாம் ஒரு தாய் மக்கள் சொல்லி ஒற்றுமையா செயல்பட்டு எங்க பாதையை திருத்தி தருமாறு மிகவும் தாழ்மை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். பெரிய வங்காய மீதான இறக்குமதி வரியை நேற்று 20 தொடக்க 39 ரூபாயால் குறைப்பதென அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை உச்சத்தை தொட்டதால் நுகர்வோர் எதிர்கொண்ட பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் இறக்குமதி வரியை குறைத்ததாக வாழ்க்கை செலவு குழுவின் தலைவர் அமைச்சர் பி ஹரிசன் தெரிவித்தார். சந்தையில் உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் விலை 1 கிலோவுக்கு 250 முதல் 300 ரூபாய் வரை அதிகரித்திருந்தது. பெரிய வெங்காய செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கில் பெரிய வெங்காயத்தின் இறக்குமதிய தீர்வை 40 ரூபாயால் அதிகரிப்பதென அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானம் இதற்கு காரணமாகும். இந்தியாவை தாக்கியுள்ள சுவாத்திய மாற்றத்தின் விளைவுகள் காரணமாக இந்தியாவில் இருந்து இலங்கைக்கான பெரிய வெங்காயத்தின் இறக்குமதி நிறுத்தப்பட்டது மற்றொரு காரணமாகும். அமைச்சர் பி ஹரிசன் தகவல் தருகையில், விவசாய திணைக்களத்தின் தகவல்களுக்கு அமைய உள்நாட்டு பெரிய வெங்காய செய்கையை சார்ந்த 75% அறுவடை பூர்த்தியாகிவிட்டதென தெரிவித்தார். இறக்குமதி தீர்வை குறைக்கப்பட்டிருப்பதால் சந்தையில் பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றின் விலை 50 முதல் 70 ரூபாய் வரையான தொகையால் குறைக்கக்கூடும் என வாழ்க்கை செலவு குழு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் எகிப்து பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்ய வாய்ப்பு அளிக்கப் போவதாகவும் அமைச்சர் ஹரிசன் தெரிவித்தார். மகாத்மா காந்தியின் 150வது ஜனனதின நிகழ்வு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வளாகத்தில் அமைந்துள்ள அன்னாரது உருவசிலைக்கு அருகில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள உதவி பதில் துணை தூதுவர் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மகாத்மா காந்தி தொடர்பான உரைகளும் அங்கு இடம்பெற்றன.
அம்பாறை மாவட்ட அரசு உத்தியோகஸ்தர்களுக்கான அனர்த்த அபாய குறைப்பு பயிற்சி நெறி பூர்த்தி அடைந்திருக்கிறது. அம்பாறை மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அரச உத்தியோகஸ்தர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். அபாய குறைப்பு மற்றும் முகாமைத்துவம் தொடர்பான பயிற்சிகள் இதன்போது வழங்கப்பட்டன. அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வி ஜெயதீசன் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றினார். மன்னார் மாநாட்டன் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஆந்திக்குழி குளக்கட்டு பிரதான வீதி கொங்கிரீட்டிட்டு அபிவிருத்தி செய்யப்படுகின்றது. இதற்கென 10 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ மாடைக்கலநாதன் இதற்கான நிதியை ஒதுக்கியுள்ளார். கோட்டாபய ராஜபக்சவின் வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் அது தொடர்பான ஆவணங்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்கடத்து இல்லை என அரசாங்கத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் புள்ளியை தெரிவித்துள்ளார். குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் சார்பில் 3 பேரடங்கிய மேன்மையொட்டி நீதிமன்றத்தில் ஆஜராகிய வேளையில் அவர் இதனை குறிப்பிட்டார். கோட்டாபய ராஜபக்சவின் இலங்கை பிரஜை உரிமையை தடுக்கும் கட்டளையை வெளியிடுமாறு கோரி தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பில் கருத்தில் கொள்ளும் வகையில் 3 பேரடங்கிய மேன்மையொட்டி நீதிபதி முன்னிலையில் விசாரணைகள் இடம்பெற்றன. கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஆவணங்கள் இன்றி வழக்கு விசாரணைகளை முன்னெடுப்பதன் மூலம் தமது கட்சியினருக்கு பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்தார். இந்த வழக்கிற்கான அடிப்படை விடயங்கள் தொடர்பில் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெறுவதாக அவர் குறிப்பிட்டார். மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி கோதாகோட பிரதிவாதிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொள்வதாக கூறினார். பிரஜா உரிமையை வழங்கும் அதிகாரம் உரிய விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சருக்கு மாத்திரம் இருப்பதாக மனுதார சார்பில் ஆஜரான சட்டத்தரணி கூறினார். கோட்டாபய ராஜபக்சவின் பிரஜா உரிமை தொடர்பான சான்றிதழ் உரிய விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் அல்லாத அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் சட்டத்திற்கு முரணான செயற்பாடு என்று கூறினார். கோட்டாபய ராஜபக்சவிடம் இருப்பதாக கூறப்படும் பிரஜா உரிமை சான்றிதழ் சட்டத்தின் முன் வலுவட்ட ஆவணம் என்று மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி குறிப்பிட்டார். பிரதிவாதியான குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் புள்ளே அரசியல் யாப்பிற்கு அமைய நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு இது தொடர்பான பொறுப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டார். அமைச்சரவை நியமிக்கப்படாத போதும் இவ்வதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அரச பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கூறினார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பிரஜா உரிமை சட்டம் தொடர்பில் குறித்து உரிய விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நியமிக்கப்படாத போதிலும் அவ்வமைச்சருக்கு உரிய அதிகாரங்கள் ஜனாதிபதிக்கு பொறுப்பாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் காயந்த கோதா கூட நீதிபதிகளான மஹிந்த சமயவரத்தன அர்ஜுன் ஒபேசேகர முன்னிலையில் விசாரணைகள் இடம்பெற்றன. இரு சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்களான பேராசிரியர் சந்திரகுப்த தேனுவர மற்றும் காமினி வியங்குடு ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். தீர்வை செலுத்த தவறும் ஆட்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக உள்நாட்டு வருமான வரி திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன் பிரதி ஆணையாளர் நாயகம் என் ஜே குணசிறி நேற்று குருநாகலில் இடம்பெற்ற பயிலரங்கில் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். அவர் கருத்து வெளியிடும் போது தற்போதுள்ள தீர்வை சட்டத்தில் அபராதம் அதிகம். புதிய தீர்வை சட்டத்தை தயாரிக்கும் பணிகள் இடம்பெறுகின்றன. நீங்கள் அறிக்கைகளை கையளிக்க வேண்டும். இன்னமும் தாமதமில்லை. 4-5 மாதங்களுக்குள் அறிக்கைகளை சமர்ப்பிக்கலாம். தவறக்கூடாது. தவறும் பட்சத்தில் அசௌகரியங்களை எதிர்கொள்ளக்கூடிய சாத்தியம் அதிகம் என்று தெரிவித்தார். மேற்கு சபரகம மத்திய வடமேல் உவா மாநிலங்களிலும் காலி மாத்திரை அனுராதபுர மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் கரையோர பிரதேசங்களில் மழை பெய்யலாம். இடி முழக்கத்துடன் மழை பெய்யும் போது தற்காலிகமாக கடும் காற்று வீசக்கூடும். இடி மின்னல் தாக்கமும் ஏற்படலாம். இவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் இருந்து கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்திற்கு அப்பால்பட்ட கடற்பரப்பில் மாலை அல்லது இரவு மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். திருகோணமலையில் இருந்து மட்டக்களப்பு ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடலிலும் சில இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இத்துடன் தேசிய செய்தி ஒலிபரப்பு முடிவடைகிறது. நாம் என்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களை கவனம் செலுத்த காத்திருக்கிறோம் என்பதை மக்களுடன் அறிவித்தார்கள். வணக்கம்.